கொரோனா சூழலை ஆராய்ந்து மருத்துவ வல்லுநர்களின் ஆலோசனை பெற்ற பின்பே 10 மற்றும் 12 வகுப்பு தனித்தேர்வர்களுக்கு தேர்வு நடத்தி முடிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி சோமரசம்பேட்டை நடுநிலைப் பள்ளியில் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 12 வகுப்பு கூடுதல் மதிப்பெண்ணுக்கு அக்டோபரில் நடத்தப்படும் தேர்வு கொரோனா சூழலை பொறுத்து அமையும் என்றார். அக்டோபர் மாதம் பொதுவான தனித்தேர்வாளருக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நடக்கும். ஸோ அந்த காலகட்டம் அதை முன்னிட்டு தான் செப்டம்பர் அக்டோபரில் நடைபெறலாம். அதுவும் அன்னைக்கு இருக்கின்ற கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற சூழ்நிலை தான் அந்த முடிவும் எடுக்கப்படும். ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் 2 மாதம் டிலே அந்த மாணவர்களுக்கு வரக்கூடும். ஆக அதையும் கருத்தில் கொண்டு மாண்பு முதலமைச்சரோட விளக்கம் நாங்கள் அளிக்கப்பட்டு அதற்கு தகுந்தரப்பு நடவடிக்கை எடுக்கப்படும். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே கொரோனா தடுப்பூசி போட வந்த சுகாதாரத்துறையினரை கிராம மக்கள் வசைப்பாடி திருப்பி அனுப்பியுள்ளனர். வைத்தியநாதபுரம் கிராமத்தில் தடுப்பூசி முகாம் அமைப்பதற்காக 2 நாட்களுக்கு முன்பாக சுகாதாரத்துறையினர் சென்றுள்ளனர். அப்போது அந்த ஊர் மக்கள் மருத்துவ ஊழியர்களை திட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சுதந்திர தினம் நெருங்கும் நிலையில் டெல்லியில் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்படலாம் என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காகவே தனி கட்டுப்பாட்டு அருகே டெல்லி காவல்துறை அமைத்துள்ளது. செங்கோட்டையில் கடந்த சுதந்திர தின விழாவின் போது 2 ட்ரோன் தடுப்புகள் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அது 4 அதிகரிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் தாக்குதலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு படையினருக்கு சிறப்பு பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத இயக்கம் டெல்லியில் தாக்குதல் நடத்தலாம் என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளது. சென்னை போரூர் அருகே காத்தாடி மாஞ்சானூலில் சிக்கி உயிருக்கு போராடிய காகத்தை போலீசாரை அழைத்து வந்த சிறுவன் ஒருவன் மீட்டுள்ளான். காரம்பாக்கம் அருணாச்சலம் நகரைச் சேர்ந்த 11 வயதான சஞ்சீவ் யோகா பயிற்சி செய்வதற்காக மாடிக்கு சென்றுள்ளான். அப்போது வீட்டின் அருகே மரத்தில் காத்தாடி மாஞ்சானூலில் சிக்கிக் கொண்டு காகம் ஒன்று உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இதனைக் கண்ட சஞ்சீவ் காரம்பாக்கத்தில் உள்ள சோதனை சாவடிக்கு சென்று அங்கு பணியில் இருந்த போலீசாரிடம் விவரத்தை கூறி கையோடு அழைத்து வந்துள்ளான். நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தர அவர்கள் விரைந்து வந்து காகத்தை மீட்டுள்ளனர். காகத்தை மீட்ட சிறுவனை போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் வெகுவாக பாராட்டினர். புனேவிலிருந்து சென்னைக்கு 8,60,000 கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்துகள் விமானம் மூலம் வந்தடைந்தன. இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் 72 பார்சல்களில் வந்த தடுப்பூசி மருந்துகளை சுகாதாரத்துறை அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர். அதில் 5,00,000 டோஸ் தடுப்பூசிகள் டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தடுப்பூசி சேமிப்பு மையத்திற்கும், 3,60,000 டோஸ் தடுப்பூசிகள் பெரியமேட்டில் உள்ள மத்திய மருத்துவ கிடங்கிற்கும் குளிர்சாதன வசதியுள்ள வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டன. தமிழகத்திற்கு புதிதாக 8,60,000 டோஸ் தடுப்பூசிகள் வந்துள்ளதை அடுத்து தட்டுப்பாடு நிலவும் இடங்களுக்கு அனுப்பும் பணிகளை சுகாதார துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் நாடாளுமன்றத்தில் சைக்கிளில் சென்றனர். இதுகுறித்து காங்கிரஸ் எம்பி DK சுரேஷ், பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்ததால் நாடாளுமன்றத்திற்கு சைக்கிளில் வந்ததாகும், ஏழை எளிய மக்களால் இந்த விலையேற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். 15 முதல் 20 விழுக்காடு வரை பணவீக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை பதே பதே ஏறிக்க மடுத்துருவ மோதிகளை ஏறிக்க மடுத்துருவ கேந்திர சர்க்காருக்கு அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை செல்லாது என அறிவிக்க கோரி தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக நிர்வாகிகள் தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிக்க சசிகலாவிற்கு அவகாசம் வழங்கி சென்னை செட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் சசிகலா பொதுச் செயலாளராகவும் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளராகவும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். பின்னர் சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு 2017 செப்டம்பர் 12 சென்னையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் சசிகலா மற்றும் தினகரனின் நியமனம் செல்லாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 12 தீர்மானங்கள் செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் சென்னை நகர சிவில் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. சசிகலா தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக நிர்வாகிகள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ரவி முன்பு விசாரணைக்கு வந்தபோது சசிகலா தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் கோரப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி வழக்கு விசாரணையை ஜூலை 30 ஒத்திவைத்தார்.
விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதி திட்டத்தில் 3000 கோடி ரூபாய் போலி விவசாயிகளுக்கு முறைகேடாக சென்றுள்ளதாகவும் அதனை மீட்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாகவும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 3 தவணைகளாக 6000 ரூபாய் நிதி பிஎம் கிசான் என்ற திட்டத்தின் பெயரில் மத்திய அரசு அளித்து வருகிறது. இந்த திட்டத்தில் 42 லட்சம் போலி விவசாயிகள் பயன்பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடம் இருந்து பணம் திரும்ப பெறப்படுவதாகவும் நாடாளுமன்றத்தில் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே அதிகபட்சமாக அசாமில் 8.35 லட்சம் போலி விவசாயிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அசாமுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தில் 7,22,000 பேர் போலியாக சேர்க்கப்பட்டதும் கண்டறியப்பட்டுள்ளது. அசாமில் இருந்து 554 கோடி ரூபாயும் தமிழகத்தில் இருந்து 340 கோடி ரூபாயும் முறைகேடு நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட பத்மசேஷாத்திரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக் கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கே நகரில் செயல்படும் பத்மசேஷாத்திரி பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஆசிரியர் ராஜகோபாலன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் அளித்த புகாரில் அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் ராஜகோபாலன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக் கோரி அவரது மனைவி சுதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் முழுமையாக உண்மையை கண்டறியாமல் செபிவழி தகவலின் அடிப்படையில் தனது கணவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளதாகவும் எனவே அவர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் மனுவில் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் பி என் பிரகாஷ் மற்றும் ஆர் பொங்கியப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு குறித்து தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளர், சென்னை காவல் ஆணையர், புழல் சிறை கண்காணிப்பாளர் ஆகியோர் 4 வாரங்களில் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் 4 மாவட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் இல்லாத மாவட்டங்களாக மாறியுள்ளன. தமிழகத்தில் மாவட்ட வாரியாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் குறித்து அரசிதழில் தமிழக அரசு வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் ராமநாதபுரம், விழுப்புரம், நாகப்பட்டினம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் பட்டியலில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி கோவையில் அதிகபட்சமாக 210 கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளும் சென்னையில் 156 கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளும் உள்ளன. தமிழகத்திலேயே குறைந்தபட்சமாக தருமபுரி மற்றும் கன்னியாகுமரியில் தலா 3 கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி நிலவரப்படி தமிழகம் முழுவதும் 2,298 கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிப்பதற்கு எதிரான மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் விதமாக மருத்துவ படிப்பில் 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கி முந்தைய அதிமுக அரசு சட்டம் இயற்றியது. இதனை எதிர்த்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜ்ஸ்ரீ என்ற மாணவி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது 11ஆம் வகுப்பை தனியார் பள்ளியில் பயின்றுவிட்டு 12ஆம் வகுப்பை அரசு பள்ளியில் பயின்று தனக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டுமென்று மாணவி கோரிக்கை வைத்தார். இந்த மனுவை ஏற்க மறுத்த நீதிபதி நாகேஸ்வர ராவ் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு மாணவி தரப்புக்கு அறிவுறுத்தினார்.